ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். இன்றைக்கி டெடெக்ஸ் டியூட்டி செஷன் 21st செஷனில் டாக்டர் சுஜா என்ன இருக்காங்க. இன்றைக்கி நம்ம விக்கல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய கேள்விப்படுறோம். அந்த டிசீஸை பற்றி எப்படி அதை வந்து வரணுமா ரிலேட்டடாகவோ, இல்லை எப்படி நேச்சுரலாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறது, சித்த ஆஸ்பெக்ட்ஸ் அதனோட சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி கோரிலேட் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயத்த ஷேர் பண்ண போகிறாங்க. ப்ளீஸ் சுஜா, நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா. என் பேர் சுஜா, கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டையில் 3rd year பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கு என்னை கைட் பண்ண ஸ்ரீராம் சாருக்கு தேங்க்ஸ், அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மெடிசனாக்கு தேங்க்ஸ். போகலாண்ணா. ஓகே. நான் எனக்கு எடுக்க போகிற டாபிக் வந்து விக்கல். ஹலோ. எஸ் சொல்லுங்கள். விக்கல் விக்கல் வந்தால் நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, நம்மளை யாரும் நினைக்கிறாங்க அப்படி தான் நினைப்போம். பட் அப்படி கிடையாது. விக்கல் வந்து ஒரு சாதாரண விஷயமாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் ஒரு பெரிய நோய்க்கான குறிகுணமாகவும் இருக்கலாம். ஸோ விக்கல்னா என்ன, அது எதனால் வருதுன்ட்டு இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ விக்கலோட வேறு பெயர்கள் மற்றும் பெயர் காரணம். நம்ம சித்தாவில் இதுக்கு இகமாக விக்கல்னு ரெண்டு வேறு பெயர்கள் இருக்குது. ஸோ இது வந்து ஈக் வீக் அப்படின்னு சவுண்டோட வரதுனால இகமானோ, வீக் வீக்னு சவுண்டோட வரதுனால விக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இக்கல் ஈக் வீக்னு சவுண்ட் வர்றதுனால மாடர்னில் இக்கல் அல்லது இக் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேம், வாட் இஸ் இக் ஆஃப்? இக் ஆஃப் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஸ்பாஸ்மோடிக் கன்ட்ராக்ஷன் ஆஃப் த டயஃப்ரம். ஸோ டயஃப்ரம் வந்து நம்ம ரெஸ்பிரேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு மசிலு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒவ்வொரு போதும் சுவாசிக்கும் போதும் டயஃப்ரம் வந்து சுருங்கி விரிஞ்சிட்டு இருக்கு. அதாவது நம்ம சுவாசத்தை வந்து உள்ளிழுக்கும் போது சுருங்கி வெளியிடும் போது தளர்வடைகிறது. ஸோ அடிப்படையில் விக்கல் அப்படின்னா உதரவுதானம் வந்து சுருங்குவதன் காரணமாக ஏற்படக்கூடியதான் விக்கல். ஸோ இந்த உதரவுதானம் வந்து ஏன் சுருங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரெனிக் நர்வ், இந்த ஃப்ரெனிக் நர்வில் ஏதாவது ஒரு எரிச்சல் ஏற்படும் போது அது வந்து உதரவுதானம் வந்து ரொம்ப வேகமாக சுருங்கும். அப்படி சுருங்கும் போது அதிகப்படியான காற்று வந்து நம்ம நுரையீரலுக்குள்ளே போகும். அப்படி போகும்போது அதை சமாளிக்கிறதுக்காக எபிக்ளாட்டிஸ் அப்படின்ற நம்மளுடைய குரல் வலை மூடி வந்து ரொம்ப வேகமாக மூடிடும். அப்படி மூடும்போது ஏற்படக்கூடிய விக் அப்படின்ற சவுண்டை தான் நம்ம விக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் மேபி பெரிஃபரல் அண்ட் சென்ட்ரல். பெரிஃபரல் விக் ஆஃப் வந்து டியூ டு லோக்கல் இரிட்டேஷன் ஆஃப் த டயஃப்ரம் ஆர் இட்ஸ் நர்வ்ஸ். அதாவது இப்போ ஃபர்னிக் நர்வ் வந்து இட் இஸ் ஏ மோட்டார் அண்ட் சென்சரி நர்வ் ஆஃப் டயஃப்ரம். ஸோ அதில் இரிட்டேஷன் ஏற்படும் போதும், அண்ட் வேகஸ் நர்வ். இப்போ வேகஸ் நர்வ் பார்த்தோம்னா நம்ம தொராக்ஸ் அண்ட் அப்டாமல் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ்க்கும் இட் ப்ரொவைட்ஸ் பேராசிம்பிட்டிக்கல் சப்ளை. ஸோ அதில் இரிட்டேஷன் ஏற்படும் போதும் நம்மளுக்கு இக் ஆஃப் வரும். அண்ட் சென்ட்ரல், டியூ டு இரிட்டேஷன் ஆஃப் த இக் ஆஃப் சென்டர். ஸோ நம்ம பிரெயினில் மெடுல்லா ஆப்ளகேண்டாவோட போஸ்டியோ லேட்ரல் பார்ட்டில் வந்து செர்விக்கல் கார்ட் பிட்வீன் C3 and C5 இதுக்கு இங்கே இருக்கிறது தான் நம்மளுடைய இக் ஆஃப் சென்டர். ஸோ இதில் இரிட்டேஷன் ஏற்படும் போதும் நமக்கு விக்கல் ஏற்படும். நெக்ஸ்ட் மேம், ஸோ அதான் நம்ம அதிக காற்று வந்து அதிகமாக உள்ள போகும்போது டயஃப்ரம் வந்து கன்ட்ராக்ட்ஸ் ஆகுது. அதுதான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேம், நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணும்போது நம்மளுடைய குரல் வலை கிளாட்டஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆயிருக்கும். விக்கல் ஏற்படும் போது இது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மேம், இதுதான் குரல் வலை மூடி எபிக்ளாட்டிஸ் இது இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் மேம், இது வந்து ஃப்ரெனிக் நர்வோட டயஃப்ரம்க்கு வந்து சப்ளை பண்ணுறது இதில் இருக்கு. நெக்ஸ்ட் மேம், ஸோ இது வந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய இக் ஆஃப் சென்டர் மிடில் ஆப்ளகேண்டால் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் மேம், ஸோ அதுதான் இப்போ வந்து நோய் வரும் வழி விக்கல் வந்து எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக சாப்பிட்றது, அதே மாதிரி சூடான பொருள் வந்து அதிகமாக சாப்பிட்றது, காரோ இனிப்பு கசப்பு இந்த மாதிரி பொருளை வந்து அதிகமாக சாப்பிட்றது, அப்புறமா ரொம்ப எங்கேயாவது ஓடிட்டு வர்றது, அடக்க முடியாத அளவில் சந்தோஷப்படுறது, அப்புறம் வாயுவை பெருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்றது. இப்போ அதாவது இப்போ நம்ம அதிகமாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எண்ணி எடுத்துக்கும் போதும் அதை நம்ம வயிற்றுக்குள்ளே போய் புளிச்சு காற்றை வந்து பெருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கும் போது இப்போது அதுக்கப்புறம் இப்போ அது மட்டும் இல்லாமல் நெடுநாளாக ரொம்ப நாளாக படுக்கையில் ஒருத்தங்க கிடக்குறாங்க அப்படின்னாலும், அதே மாதிரி டயபிட்டிஸ், அதுக்கப்புறம் ரொம்ப பசி ரொம்ப தாகம் அதனால் வாடி போனவங்க, முக்குற்று நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கும் கூட விக்கல் வந்து துணை நோயாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சாதாரணமாக பசினால விக்கல் வருது அப்படின்லாம், நம்ம சாப்பிடும்போது விக்கல் வருது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் விக்கல் வருது அப்படின்னா நம்ம பயத்தை தேவையில்லை.
அதே நேரத்தில் ஆல்ரெடி ஒருத்தர் டிசீசஸ் வந்து ஒருத்தர் டிசீஸ் இருக்குது, இப்போ பர்டிகுலராக சொல்லணும்னா ஒரு ஹார்ட் டிசீஸோ லங் டிசீஸோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு விக்கல் வருது. அந்த விக்கல் வந்து ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது, மெடிசன் சாப்பிட்டாலும் ஸ்டாப் ஆகலை, ஒரு தொடர்ச்சியாக ரெண்டு நாளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. சம்டைம்ஸ் இது வந்து ஹார்ட் அட்டாக்கு முன்னாடி வரக்கூடிய சிம்டமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சிறுநீரக நோயிலேருந்து இப்போது ரத்தத்தின் உப்புகள் வந்து சரியாக இல்லாமல் இருக்கும்போது அந்த எலக்ட்ரோலைட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சோடியம் பொட்டாசியம் லெவல் வந்து இப்போ மாறி மாறி இருக்குது அப்படின்னா அதனால கூட விக்கல் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இட் லீட்ஸ் டு கிட்னி ஃபெயிலியர். ஸோ விக்கல் வந்து நம்ம சாதாரண எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி கண்டிஷனில். இவ்வளோ ரீசன் இருக்குது விக்கல் வர்றதுக்கு. இதில் ஒரு சிலது மட்டும் நான் மாடனோட கம்பேர் பண்ணியிருக்கேன். மிகுதியான காரம் முதலான பொருட்கள்லேருந்து உண்ணுதல், ஈட்டிங் டூ மச் ஃபேட்டி ஆர் ஸ்பைசி ஃபுட், அடக்க முடியாத மகிழ்ச்சி எக்ஸைட்மெண்ட் ஆர் எமோஷனல் ஸ்ட்ரெஸ், வாயுவை பெருக்கும் பொருட்களை உட்கொள்ளல், ட்ரிங்கிங் கார்பன் பிவரேஜ் அண்ட் நெடுநாட்களாக படுக்கையில் இருக்கவங்க, க்ரானிக் மெடிக்கல் டிசார்டர். ஸோ இந்த நாலு சிம்டம்ஸ் விட நான் மாடனோட கம்பேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மேம், விக்கலோட நாடை பார்த்தோம்னா ஐய நாடி, ஐய அலல் தொந்தம், ஐய வழி தொந்தம். நெக்ஸ்ட் மேம், ஐய நாடி அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் நெக்ஸ்ட் வாயு வந்து இப்போ குளிர்ச்சியான பொருள் எடுத்துக்கும் போது வாயுவானது கனவாயுவாக மாறி ஐயத்தை வந்து மிகுதிப்படுத்துவோம். ஸோ இதை தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க, தான் மிக குளிர்ச்சி கொள்ளின் தயங்கிய நாடி வாதம் அப்படின்ட்டு. ஸோ இதில் இருந்து விக்கல் வந்து கபம் அப்படின்ட்டு தெரியுது. நெக்ஸ்ட் மேம், சேத்து மத்தியின் கோதமலாத விக்கல் எடாது அப்படின்னு தேரணும். குருவி எனும் விக்கலுக்கு சேத்தும வாதம் அப்படின்னு அகத்தியர் பாடலும் சொல்லுது. ஸோ இதுல இருந்து விக்கல் வந்து ஐய வலி அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது. நெக்ஸ்ட் மேம், ஸோ வலி குற்றம் வலியானது நம்ம சூடான பொருள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போது வலி குற்றம் வந்து அதிகமாக அது கபத்தை வந்து விளைவிக்கும். ஸோ இப்போ அதனால வந்து ஏன் நம்ம அது பித்தத்தில் எடுத்து சூடான சூடு அப்படின்றது நார்மலாக நம்ம பித்தத்தினுடைய செய்கை, அதனால இதை வந்து அது பித்தமாக எடுத்துகிட்டு இதை கப பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்மலாகவே நம்ம ஏதாவது சூடான பொருளை சாப்பிடும்போது அது வாயுவை பெருக்கும், அதனால இது பித்தத்தால் வாயு வந்து அதிகரித்து அதனால கபம் வருது. ஸோ அதனால இதை வந்து நம்ம கப பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மேம், ஸோ இதிலிருந்து ஐய அலல் தொந்தம், ஐய வலி தொந்தம் இந்த மூணுலையுமே கபம், இது மூணுனால விக்கல் வரும் அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. விக்கலினுடைய வகைகள் அது வந்து அஞ்சு வகையான விக்கல் இருக்குது, வலி அலல் ஐயம் முக்குற்றம் அண்ட் பெரியார் விக்கல். இது ஒவ்வொன்றையும் நான் மாடர்ன் மெடிசன் கூட கம்பேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மேம், முக்குற்ற விக்கல் நம்ம வந்து சுரம் அந்த மாதிரி நெடுநாட்களாக ஏதாவது நோயிலால் அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அதனால் நம்மளோட உடல் வன்மை வந்து குறைஞ்சி அது மூன்று குற்றங்களும் ஒன்று கூடிய நிலையில், அதாவது வாதம் பித்தம் கபம் இந்த மூணு குற்றங்களும் ஒன்று கூடிய நிலையில் வந்து வரக்கூடியதை இந்த முக்குற்ற விக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முக்குற்ற விக்கல் வந்து முக்குற்ற விக்கல் வந்து தொடர்ச்சியாக ஒன்று பின்னாடி வந்து இருந்துகிட்டே இருக்கும், இதனால் இருக்கும். அண்ட் இதை வந்து மாடர்னில் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் கூட நான் கம்பேர் பண்ணியிருக்கேன், இதில் சிம்டம்ஸ் வந்து அது கூட ஒத்து போச்சு, அதுக்கான ரெஃபரன்ஸ் ஆர்டிக்கல் தான் இது. நெக்ஸ்ட் மேம், முக்குற்ற விக்கல் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் முந்திய அதிர செய்யும், அப்டாமினல் பெயின், மார்பு நோதல், ஹார்ட் பர்ன், மூச்சு திணறல், டிஸ்பீனியா, ஆயாசம், சின்காஃப், உடல் ஓய்ச்சல், ஃபேட்டிக்யூ. நெக்ஸ்ட் மேம், வலி விக்கல். ஸோ நம்ம வந்து வலி குற்றத்தை பெருக்கக்கூடிய செயல்கள்லாம் செய்யும்போது, அதாவது இப்போ அதிகமாக சந்தோஷப்படுறது, வெயிலில் திரிகிறது, அப்படி வெயிலில் போயிட்டு வந்து உடனே அதிகளவில் தண்ணி குடிக்கிறது, கடுமையாக ஓடுறது, காரமான பொருளெல்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அதனால் ஏற்படக்கூடிய விக்கல் தான் வலி விக்கல். இது வந்து லாரிஞ்சியல் டிஸ்டோனியா கூட நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மேம், இதோடைய சிம்டம்ஸ் பார்த்தோன்னா கண் படப்படன்னு அடித்தல். ஸோ லாரிஞ்சியல் டிஸ்டோனியாவில் அப்நார்மலிட்டி ஆஃப் குளோபஸ் பாலைடஸ். ஸோ குளோபஸ் பாலைடஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், இது வந்து நம்மளுடைய இட் ரெகுலேட்ஸ் த வாலண்டரி மூமெண்ட். ஸோ அதில் அப்னார்மல் ஏற்படும் போது நம்ம இது இட் லீட்ஸ் டு பிலியோ பாரோஸ்பாசம். அளவுக்கள் அதிக அளவில் பசி அல்லது களைப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஓல பித்தம்னாவே தீ தான். ஸோ தீ குற்ற தீ உள்ள பொருளை வந்து நம்ம எடுத்துக்கும் போதோ அதனால வந்து அளவுக்கள் வந்து ஏற்படும். இது மாடர்ன்ல கார்டியாக் கம்போனன்ட் கூட கம்பேர் ஆச்சு.
நெக்ஸ்ட் நான் வேறு சிம்டம்ஸ் நாடி படப்படுத்தல் எதிக்கல் மேனி கன்றி போதல் ப்ளூயி ஸ்கின் தட் இஸ் கூல் டு டச் கொட்டாவி இரிட்டேட்டிவ் ஆகும் நெக்ஸ்ட் நான் ஐயவித்தல் ஸோ நம்ம கபம் அதிகமாகக்கூடிய பொருளை வந்து சாப்பிடும் போது அதை நம்ம வயிற்றுல வந்து சரியாமல் ஏற்படுத்தும் அப்படி சரியாமல் ஏற்படுத்தி நம்ம மார்பில் வந்து அதிகளவு கோழையை வந்து இது கூட்டும் ஸோ அதனால் இதனால் ஏற்படக்கூடிய விக்கல் தான் இந்த ஐயவிக்கல் இது வந்து லோயர் லோப் நிமோனியா கூட கம்பேர் ஆச்சு நெக்ஸ்ட் நான் ஐயவிக்கல் லோயர் லோப் நிமோனியா மார்பில் கோழை காஃப் விச் மே ப்ரொடியூஸ் க்ரீனிஷ் எல்லோ ஆர் ஈவன் பிளட்டி மிக்கஸ் முகம் வெளுத்தல் பெல்ஸ்கின் கண்ணீர் வடியும் ஸோ லாயல் லிபோனியாவில் பிளட் விஷன் இருந்துச்சு இட்ஸ் லீட் டு ரெட்டினல் டியர்ஸ் உணவில் வெறுப்பு மற்றும் விழுக முடியாமல் வாசகப்பட்டை ஃப்ளோ எனர்ஜி அண்ட் ஃபேட்டிக் நெக்ஸ்ட் மேம் செரியாவிக்கல் கேஸ்ட்ரிக் டிஸ்டன்ஷன் இந்த செரியாவிக்கல் வந்து நார்மலாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இன்டைஜஸ்ட்னால வருது தான் ஸோ நம்ம சாப்பிட்ட உணவை டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா உணவு விக்கல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் டைஜஸ்ட் ஆகிற வரைக்கும் விக்கல் இருக்கும் அதே மாதிரி அந்த டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா விக்கல் வந்து சரியாக போயிடும் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூலிகை புக்கில் விக்கலுக்கு சிறப்பாக வந்து கடுகு கஷாயம் சொல்லியிருக்காங்க கடுகு தூள் வந்து 8 கிராம் வந்து ஹாட் வாட்டர் 130 ml இல்லை நம்ம ஊற வச்சு வடிகட்டி குடிக்கும்போது விக்கல் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் மயிலிறகாதி சூரணம் நம்ம எஸ்விடியில் கொடுத்துருக்க ப்ரிப்பரேஷன் 8 திப்பில் ஈரைந்து சீரகம் கட்டு தேனில் கலந்துன்னு விக்கலும் விட்டு போகும் விடாவிடீர் போர்த்தகன் சுட்டு போடு தான் தேரனும் அல்லமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க திப்பிலி சீரகத்தை ரெண்டையும் இளவரப்பாக வறுத்து பொடிச்சு நம்ம தேன் கூட கலந்து சாப்பிடும்போது விக்கல் சரியாக போகும் அப்படி சரியாக போகலை அப்படின்னா மயிலருக்கு சாம்பலையும் சேர்த்து சாப்பிட்டா விக்கல் சரியாக போயிடும் சொல்கிறேன் ஸோ இது இன்டீரியலாக ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸோடைய இது பார்க்கும்போது திப்பிலி சிப்பிலியில் என்ன இருக்குன்னா இது வந்து சளி நுரையீரல் சார்ந்த அதனால வரக்கூடிய விக்கல் வந்து அது சிப்பிலி சரி பண்ணும் அண்ட் சிப்பிலி வந்து நோய் சக்தியை கொடுக்கும் சீரகம் நம்ம நார்மலாக ஜீரணத்தால் விக்கல் ஏற்படுது அப்படின்னா அது வந்து சீரகம் வந்து சரி பண்ணும் அப்புறம் மயில் இருக்குது நம்மளுக்கு நரம்பு சம்மந்தமாக ஏதாவது விக்கல் வருது நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டு அதனால விக்கல் வருது அதை வந்து மயிலருக்கு சாம்பல் வந்து மயிலருக்கு சரி பண்ணும் அண்ட் மயிலருக்கு வந்து அதிக அளவில் செம்பு சத்து இருக்கு தேன் தேனில் வந்து ஸ்பெஷலாக மலை தேனும் மரபொந்து தேனும் விக்கலுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவன் புக்கில் இருக்குது ஸோ இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பல வகையால் ஏற்படக்கூடிய விக்கலை வந்து சரி பண்ணுது ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த விக்கல் வந்து நம்ம யூஸ்வலாக என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி குடிக்கிறது மூச்சை பிடிச்சிட்டு இருக்கிறது இல்லை நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ட்ரை பண்ணுறதுன்னா ஷாக் கொடுத்தா விக்கல் சரியாக போயிடும் அப்படிலாம் பார்த்துருக்கோம் ஸோ இதில் தப்பு ஒன்றும் இல்லை பட் இதனால் இந்த இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு விஷயத்துலையுமே காமனாக இருக்கக்கூடியது என்னென்னா இது இதெல்லாம் பண்ணும்போதும் நம்மளுடைய சுவாசம் வந்து ஒரு வினாடிகள் ஸ்டாப் ஆகும் அப்படி ஸ்டாப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நுரையீரலுக்குள்ளே போகிற அதிகப்படியான காற்று வந்து நின்று அப்படி காற்று வந்து ஸ்டாப் ஆகும்போது நம்ம எபிக்லாசிஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ அதனால விக்கல் வந்து நின்றும் இதுதான் அந்த நம்ம ஷாக் கொடுக்கும்போதோ தண்ணி குடிக்கும்போதோ இதுதான் நடக்குது அண்ட் விக்கல் வர்மம் விக்கல் நமக்கு நம்முடைய வர்மத்தில் விக்கலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க நூல் அடங்கல் இதை தான் வந்து மாடர்னில் டிஜிட்டல் ரெக்டல் மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடம் பார்த்தோம்னா ஆதார் அடங்கலுக்கு ஒரு இறைக்கு மேலே இருக்கும் அதாவது நம்ம காக்ஸிஸ் போனில் அடிப்பகுதியில் தசையில் இருக்கும் ஸோ இந்த நூல் அடங்களோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இது தூண்டு விரல் அல்லது நடுவிரல் இந்த விரலில் வந்து கால் முதல் அரை மாத்திரை அளவு கால் முதல் அரை டெப்த் ஆஃப் ப்ரெஷரில் 5 to 10 seconds வந்து மேல் நோக்கி அழுத்தும் போது விக்கல் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரத்தம் அதுலேருந்து எடுத்தது மேக்ஸிமம் ஸோ இதை தான் மாடலில் டிஜிட்டல் ரெக்டல் மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோடைய இதோடைய ரெஃபரன்ஸ் ஆர்டிக்கல் தான் இது இதோடைய மெக்கானிசம் மேக்ஸிமம் இது மெக்கானிசம் என்ன டிஜிட்டல் ரெக்டல் மசாஜ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆனஸ்ல வேகஸ்ல வந்து ஃப்ரீ எண்டிங்ஸாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது அது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய மிடில் ஆப்லகெண்டாக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணும் ஸோ அந்த மிடில் ஆப்லகெண்டை வந்து ரெண்டு நோக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணும் என்னன்னா ஃபார் ஸ்டாப்பிங் த கன்ட்ராக்ஷன் ஆஃப் டயக்ராம் ஸோ அது வந்து அப்படி மெசேஜ் சென்ட் பண்ணும்போது
நம்ம கார்டேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ பெசிஷன் ஹிக்கப் வந்து வில் பி ஸ்டாப்டு. இதுதான் நம்ம டிஜிட்டல் லெட்டர் பண்ணும் போது நடக்கிறது. ஸோ இதுதான் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் வந்து நூல் அடங்கல் அப்படின்ற வர்ம மூலயமா சொல்லியிருக்காங்க. ஸோ சித்தர்களை வணங்கி நான் இதோட முடி எஸ் தேங்க்யூ தேங்க்யூ சுஜா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆமாம், ஆரம்பத்தில் கொஞ்சம் டெக்னிக்கல் ஏரர் இருந்தது, எல்லாருக்கும் அதை சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். நியூ பிளாட்ஃபார்ம் போகும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். வேறு யாராவது ஃபீட்பேக்ஸ் ஏதாவது தரலாம் தரலாம், இன்னொரு 5 மினிட்ஸில் மேபி இது கட் ஆகிடும் நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக தரலாம். சுஜா நல்லா பண்ணீங்க சார். தேங்க்யூ சார், நல்லா பண்ணீங்க, நல்லா மெக்கானிசம் எல்லாமே நல்லா சொன்னீங்க. ஓகே மேம், குட், நல்லா பண்றீங்க, இன்னும் தொடர்ந்து பண்ணுங்க, இதோட முடிய கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார், கண்டிப்பா சார். சானா ஹலோ. எஸ் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் சொல்லுங்க. இதில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணும்போதே காயத்ரி அண்ட் வனிதா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் கேட்குற கிளியரான டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ தேங்க்ஸ். அண்ட் இது நான் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து மை வெல்விஷ் டிவிக்கு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிவிக்கு அண்ட் தேங்க்ஸ் டு ஆல், எல்லோரும் எல்லோரும் பொறுமை கேட்டதுக்கு. கொஞ்சம் சொதப்பிருந்தா சாரி. கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை சுஜா, ஆக்சுவலாக வந்து இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்மளோட கான்செப்ட், நம்மளோட என்ன நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுற விஷயன்றதே ரொம்ப பெரிய ஒரு இது. அதனால் நம்ம இதில் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஒரு டைம் பண்ணால் தான் அதில் உள்ள ஃபீட்பேக்ஸை நம்ம எடுத்துகிட்டு அடுத்த டைம் நம்ம இன்னும் நம்ம பெட்டராக பண்ணலாம். ஏன்னா இப்போ சார்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, இப்போது நல்லா பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்ற வேர்டு தான் எல்லா இதுலேயுமே சொல்லுவார். ஸோ இட் மீன் நீங்கள் வந்து இன்னும் நல்லா அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றக்காக தான் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எந்த விதத்துலையும் நம்ம அப்படி எதுவுமே நினைக்க வேண்டாம். சரியா? ஆமாம். அண்ட் செஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தீங்க. ஆரம்பத்துலேருந்தே சாரோட குரூப்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து இதாகும். அதை வந்து எப்படி சயின்டிஃபிக்காக கோரிலேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் தெளிவாக பண்ணியிருந்தீங்க. இந்த சமயத்தில் உங்கள் இந்த ப்ரெசன்டேஷனுக்காக எங்களை ரெடக்ஸ் டியூட்டி சார்பாக நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசணுன்னாலும் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. எஸ் டாக்டர்ஸ், இன்னொரு 2 to 3 minutes டிஸ்கனெக்ட் ஆகும். ப்ளீஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ப்ளீஸ் எஸ் வனிதா, நீங்கள் பேசலாம். ஹாய் சுதா. ஹலோ. ஆ பூஜா. ஹலோ, நான் பூஜா பேசுகிறேன் சுதா. ஆ பூஜா, சீரியஸாக இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தெளிவாக பொறுமையாக எல்லா டைப்பையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய தெரியாத விஷயம் நிறைய சீரியஸாக நிறைய கற்றுக்கணும். நார்மலாக நம்ம தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை விட நிறைய ஃபேக்ட்ஸ் நிறைய தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதோட மெக்கானிசம் சீரியஸாக நல்லா கிளியராக எனக்கு அந்த மாடர்ன் அண்ட் நம்மளோட சித்த ஆஸ்பெக்ட் நல்லாவே மேட்ச் ஆச்சு. நல்லாவும் இன்னைக்கு லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஒரு டாபிக் நம்ம தெளிவா எப்படி நம்ம கொண்டு சேர்க்க முடியும்ட்டு நல்லா நீ கண்டிப்பா சீரியஸா இந்த முயற்சிக்கு நான் கண்டிப்பா பாராட்டணும். எல்லா சார்பாவும் உனக்கு ஒரு பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். செமையா இருந்துச்சு சுஜா. இனிமேலும் இனிமேலும் நல்லா வளர வாழ்த்துக்கள். வனிதா நீங்கள் பேசலாம். ஹலோ எஸ் தேங்க்யூ. செஷனில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. இன்கேஸ் ப்ராப்ளம் இருந்து அதிலிருந்து கன்வெர்ட் ஆகி நீங்கள் அடுத்ததுலேயும் ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்ஸை கொடுத்துருக்கீங்க. இந்த சமயத்தில் சுஜா அவர்கள் ஜாயின் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு பிக் தேங்க்யூ சொல்லிவிட்டு இந்த செஷனை க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்யூ தேங்க்யூ சுஜா, அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ.
தேங்க்யூ. தேங்க்யூ.